ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். என் பேர் முத்து. இன்றைக்கி வந்து பேடிஎம் மூலமாக மாதம் நம்ம வீட்டில் இருக்கிற கரண்ட் பில், மொபைல் ரீசார்ஜு, டிடிஹெச்சு இதெல்லாம் கட்டுற மூலமாக நமக்கு வந்து கேஷ்பேக் ஆஃபர் கிடைக்கிறது எப்படின்னு பார்ப்போம். இப்போது ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா 1500 ரூபா வந்து உங்களுக்கு கேஷ்பேக் ஆஃபர் கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் 1000 ரூபா கேஷ்பேக் ஆஃபரும் கொடுக்குறாங்க. அது எப்படிங்கிறத பார்க்கலாம். ரொம்ப சிம்பிளான இதில் தான். ஓகே, இப்போ பார்க்குறதுக்கு முன்னாடி என்னோடய வீடியோ சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. அப்போ தான் நான் அடுத்தடுத்து இதே மாதிரி வீடியோக்கள் உங்களுக்கு உடனே வரும். பக்கத்தில் இருக்கிற பெல் சிம்லேயும் கிளிக் பண்ணிக்கணும். இப்போ நீங்கள் இது ஓப்பன் பண்ணோடனே இங்கே பார்த்தீங்கன்னா கேஷ்பேக் ஆஃபர் இருக்கும், இதை கிளிக் பண்ணுங்கள். இப்போ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நியூ ஆஃபர்னு இருக்கும். இதில் நிறைய ஆஃபர்ஸ் இருக்கும். இது எல்லாமே பயன்படுத்திக்கிட்டுருங்க. அதாவது நீங்கள் எடுத்தோடனே ரீசார்ஜ் பண்ணிகிட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு எந்த ஆஃபருமே வேலை செய்யாது. அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, நீங்கள் யாருக்காவது மணி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதா இருந்துச்சுன்னா இங்கே ஆக்டிவேட் அப்படின்னு ஆஃபரை கிளிக் பண்ணிக்கங்க. அதே மாதிரி சின்ன சின்ன அமௌண்ட் எங்கேயோ ட்ரான்ஸ்ஃபர் பண்ணும்போதெல்லாம் கம்பல்சரி இதை ஏர்ன் பண்ணிக்கங்க. ஏன்னா 50 ரூபா ரெண்டு இது பண்ணிங்கன்னா 10 ரூபா மதிப்பில் கோல்டு வந்து உங்களுக்கு வந்துடும். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இங்கே 3 ரீசார்ஜ் பண்ணும்போது கேஷ்பேக் வந்து 100 ரூபா உங்களுக்கு கேஷ்பேக் வந்துடும். இது எல்லாத்தையும் ஆக்டிவேட் பண்ணிக்கங்க. எல்லாத்தையும் ஆக்டிவேட் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா நீங்கள் ஏதாவது பண்ணும்போதெல்லாம் உடனே உங்களுக்கு வந்து அந்த இதில் வந்து, அதே மாதிரி எங்கேயாவது பெட்ரோல் நீங்கள் அடிக்கணும் அப்படின்னா 5 டைம் வாரத்துக்கு 1 டைம் பெட்ரோல் அடிச்சிங்கன்னா உங்களுக்கு 7500 ரூபா வரைக்கும் உங்களுக்கு கேஷ்பேக் ஆஃபர் வரும். அதே மாதிரி நீங்கள் பால் எங்கேயாவது வாங்க போகிறீங்க அப்படின்னா அங்கே பால் வாங்கும்போது மாதத்தில் 15 நாள் நீங்கள் இதை பேடிஎம் யூஸ் பண்ணி பால் வாங்கினீங்கன்னா 500 ரூபா உங்களுக்கு ஈஸியாக வந்துடும். அதே மாதிரி பக்கத்தில் ஏதாவது ஒரு கடையில் போய் ஒரு 20 ரூபாய்க்கு ரீசார்ஜோ இல்லை ஏதாவது ஒன்று வாங்கிட்டு இந்த பேடிஎம்லேருந்து அந்த அமௌண்ட்டு அனுப்புனீங்க அப்படின்னா, இப்போ நான் வந்து ஆக்டிவேட் அப்படின்னு வச்சுங்களேன், இப்போ ஆக்டிவேட் ஆகிடுச்சு. இப்போ இதை கிளிக் பண்ணிவிட்டு இப்போ டூ ஃபஸ்ட்டு பேமெண்ட் அப்படின்ட்டு இருக்குது. மினிமம் ட்ரான்சாக்ஷன் நீங்கள் பக்கத்தில் ஏதாவது ஒரு கடைக்கு போய் ஒரு 20 ரூபாய்க்கு பொருள் வாங்கிட்டோ இல்லை ஒரு 20 ரூபாய் காசு ஒரு ரீசார்ஜுக்கோ ஏதோ ஒன்று கூப்பிட்டு இந்த பேடிஎம் மூலமாக ரீசார்ஜ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு 20 ரூபா அப்படியே வந்துடும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப சிம்பிளானதான். அதுக்கடுத்து இன்னொரு பெரிய ஆஃபர் இருக்குது, அது என்னென்னு சொல்கிறேன். அதை நான் ரெண்டு ஆஃபரையுமே நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கிறேன். இது வந்து நான் இப்போ ஆக்டிவேட் பண்ணினது. கீழே பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஆஃபர் நான் என்னென்னு சொல்கிறேன். இது வந்து 300 ரூபா உங்களுக்கு வந்து, அதாவது 1 வருஷத்துக்கு. இப்போ நீங்கள் வீட்டில் கம்பல்சரி மாதம் மாதம் நீங்கள் ரீசார்ஜ் பண்ணுவீங்க. 1 வருஷம் ரீசார்ஜ் பண்ணாலும் 2 வருஷம் ரீசார்ஜ் பண்ணாலும் உங்களுக்கு எந்த அமௌண்ட்டும் வரப்போகிறது கிடையாது. ஆனால் இதில் அப்படி இல்லை. நீங்கள் மாதம் மாதம் கம்பல்சரி ரீசார்ஜ் பண்ணும்போது இந்த அப்ளிகேஷன் பயன்படுத்தி மாதத்துக்கு 1 டைம் இதில் ரீசார்ஜ் பண்ணிகிட்டு இருந்தீங்க அப்படின்னா 12 மாதம் முடியும் போது உங்களுக்கு 300 ரூபா உங்களுக்கு வந்து கேஷ்பேக் ஆஃபர் வந்துடும். ரொம்ப சிம்பிளானது. ஏன்னா கம்பல்சரி நம்ம ரீசார்ஜ் பண்ணுறோம், ஆனால் அதை இதிலேயே பண்ணிகிட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு மாதம் 1 வருஷத்துக்கு 300 ரூபா வந்துடும். இன்னொரு ஆஃபர், சூப்பரான ஆஃபர் என்ன பார்த்தீங்கன்னா மெகா ஆஃபர். இந்த ஆஃபரில் பார்த்தீங்கன்னா டெய்லியும் 10 நாளில் உங்களுக்கு 1500 ரூபா மதிப்புள்ள வவுச்சர் கார்டு வந்துடும். அது எப்படின்னா ஃபஸ்ட் நாள் ஒவ்வொரு நாளும் ஒரு ட்ரான்சாக்ஷன் பண்ணுங்கள். ஒரே நாளில் பண்ணிடுறாங்க, ஒரு நாளுக்கு ஒரு கவுண்ட் தான். இப்போ நான் பார்த்திங்கன்னா நான் ஒரே ஒரு ரீசார்ஜ் மட்டும் தான் பண்ணியிருக்கேன். அதுக்கு 30 ரூபா ரீசார்ஜ்க்கு வவுச்சர் வந்துருச்சு. இப்போ என்னோடய மொபைலுக்கு ரீசார்ஜ் பண்ணோன்னா இந்த வவுச்சர் கூட யூஸ் பண்ணி 30 ரூபாய்க்கு ஃப்ரீயாக ரீசார்ஜ் பண்ணிக்கலாம். இப்படி ஒவ்வொன்றுக்கும் வவுச்சர்ஸ் கார்டு, எலக்ட்ரிசிட்டி வவுச்சர் கார்டு நிறைய இருக்குது. இதை பார்த்துங்க. ஆட் மணி லாஸ்ட்டாக வந்து ஒரு 30 ரூபா ஆட் மணி வவுச்சர்னு கொடுக்குறாங்க. நீங்கள் இதுக்கு வந்து எவ்வளோன்னா மினிமம் 100 ரூபீஸ் நீங்கள் தினமும் ஏதாவது கரண்ட் பில் கட்ட, ஒரு நாளைக்கு கரண்ட் பில் கட்டுங்க, ஒரு நாளைக்கு ஏதாவது ரீசார்ஜ் பண்ணுங்கள், இப்படி ஒவ்வொரு நாளும் ஏதாவது ஒன்று பில் பேமெண்ட்ஸு, இல்லை எங்கேயாவது ஒரு பால் வாங்கும், ஏதாவது கடைக்கு போகிறீங்க, ஏதாவது ட்ரான்சாக்ஷன் பண்ணுறீங்க, ஏதாவது டிக்கெட் புக் பண்ணுறீங்க, மூவி புக் பண்ணுறீங்க, எதாக இருந்தாலும் நீங்கள் இதை பயன்படுத்தி பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு எல்லா இந்த கேஷ்பேக் ஆஃபர் சேர்த்து மாதத்துக்கு எப்படியும் நீங்கள் 2000-3000 வரைக்கும் உங்களுக்கு மிச்சமாகும். ரொம்ப சிம்பிளானது தான். உங்களுக்கு இதை பற்றின சந்தேகம் எதுவாக இருந்தாலும் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். பேடிஎம் ஒருவேளை உங்கள்கிட்ட இல்லை அப்படின்னா நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கங்க. ரொம்ப ஈஸியானது, கம்பல்சரி உங்கள் வீட்டில் இருந்துக்கிட்டே முக்கியமாக பெண்களுக்கு வந்து இது ஒரு நல்ல வாய்ப்பு. ஏன்னா வீட்டில் இருந்துக்கிட்டு எங்கேயும் போக தேவையில்லை, கரண்ட் பில் கட்ட தேவையில்லை, டிடிஹெச் ரீசார்ஜ் எல்லாமே இதிலேயே பண்ணிக்கலாம். உங்களுக்கு வேறு ஏதாவது நம்ம பேடிஎம் பற்றின டீட்டெயில்ஸ் வேணும் அப்படின்னா நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.